சிறப்புரிமைகளை நீக்குவதற்கு எதிராக சந்திரிகா மகிந்த மைத்ரி கோட்டபாய ரணில் விக்ரமசிங்க புதிய கூட்டணி. விசா காலம் நிறைவடைந்தும் நாட்டில் தங்கியிருக்கும் ரஷ்ய உக்ரைன் இஸ்ரேலியர்களை நாடு கடத்த தீர்மானம். 34 ஆண்டுகளாக அடைப்பட்டுள்ள வீதி ஜனாதிபதியிடம் சுமந்திரன் விடுத்துள்ள கோரிக்கை. வெளிப்படைத்தன்மை பொருந்திய தலைவர்களே அவசியம் மணிவண்ணன் எடுத்துரைப்பு. தனுர தரப்பால் தனித்து நின்று செயற்பட முடியாது ரிசார்ட் திட்டவட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உதய கம்மன்குல வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கை. மின்கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியாகவுள்ள முக்கிய அறிவிப்பு. நடிகர் விஜயின் கட்சி மாநாடு இந்திய அரசியல் மீதான தாக்கம். அருகம்குடா தாக்குதல் அச்சம் நாட்டை விட்டு வெளியேறும் சுற்றுலா பயணிகள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் அனுரகுமார் திசாநாயக. ஒற்றை ஆட்சியை நிராகரிக்கும் ஒரே அணியாக எமது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கொழும்பு காங்கேசன்துறை ரயில் சேவை இன்று முதல் ஆரம்பம். தேங்கி கிடக்கும் வடக்கு அபிவிருத்தியை துரித கதியில் முன்னெடுக்க யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் தாமரை மொட்டு சின்னத்தில் முதலாம் இலக்கத்தில் போட்டியிடும் கீதநாத் காசிலிங்கம் அவர்களை வெற்றி பெற செய்வோம். இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரி பால சிறிசேன கோட்டபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் கூட்டணியாக செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளனர். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முதல் பெண்மணிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை உடனடியாக நீக்குவதாக வாக்குறுதி வழங்கினார். சலுகைகளை உடனடியாக நீக்காவிட்டாலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகள் தொடர்பில் ஜனாதிபதி மீளாய்வு செய்துள்ளார். இதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் சில அதிகாரிகளுடன் பேசி இந்த சிறப்புரிமைகள் குறித்து இந்த குழு கலந்துரையாடியது. அத்துடன் வரம்பு மீறி சலுகைகளின் கீழ் பெறப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வாகனங்களை அரசிடம் ஒப்படைக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த வாரம் விசேட குழு ஒன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து அவருக்கு வழங்கப்பட்ட மேலதிக வாகனங்களை மீள வழங்குமாறு அறிவித்தல் வழங்கியது. அதன்படி 3 உத்தியோகபூர்வ வாகனங்கள் மீண்டும் வழங்க மஹிந்த ஏற்பாடு செய்தார். இதன் மூலம் சந்திரிகா மைத்ரி ரணில் ஆகியோரை சந்தித்து இந்த உண்மையை தெரிவிக்க நடவடிக்கை எடுத்தனர். அத்துடன் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முதல் பெண்மணிகளுக்கு கடிதங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டது. முதல் கடிதத்தை முன்னாள் முதல் பெண்மணி கேமா பிரேமதாசா பெற்றுக்கொண்டார். இதற்கு உடனடியாக பதிலளித்த திருமதி கேமா பிரேமதாசா குழு எடுக்கும் எந்தவொரு தீர்மானத்துக்கும் உடன்படுவதாகவும் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தமக்கு தெரிவிக்குமாறும் குறிப்பிட்டார். எனினும் இதற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் பதிலளிக்காத நிலையில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோட்டபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் கூட்டணியாக செயற்பட்டு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். இலங்கையில் விசா காலம் முடிவடைந்த பின்னரும் நாட்டில் தங்கியிருக்கும் ரஷ்ய உக்ரைன் மற்றும் ஸ்டேலிய சுற்றுலா பயணிகளை உடனடியாக நாடு கடத்த தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் குறித்த தீர்மானத்தை செயற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் தென்பகுதி கரையோரங்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் சிலரை இவ்வாறு விசா காலம் முடிவடைந்த பின்னரும் தங்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தென்பகுதி கடற்கரைகளுக்கான சுற்றுலா பருவம் நவம்பர் முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதிக்குள் நடைபெறுவதால் இந்த காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இலங்கைக்கு வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் 30 நாள் சுற்றுலா விசாவையே பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் பல வீதிகளை திறந்து தெற்கு மக்களின் ஆதரவை பெற வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 34 ஆண்டுகளாக அடைபட்டுள்ள அச்சுவேலி பசாபலான் வீதியை திறந்து யாழ்ப்பாண மக்களின் போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வர வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிவடக்கு மற்றும் பருத்தித்துறை உடுப்பட்டி மக்களின் அழைப்பின் பேரில் அச்சுவேலி பசாபலான் வீதியை திறக்க ஆவணம் செய்யுமாறு விடுத்த கோரிக்கையின் பேரில் அவர்களிடம் விவரத்தை கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
வடமராட்சி அச்சுவேலி பலாலி பகுதி மக்கள் 2 கிலோமீட்டர் பயணத்தில் சென்றடைய வேண்டிய விமான நிலையம் மற்றும் சில நிமிடத்தில் அடைய வேண்டிய ஜால் நகரத்தை 34 ஆண்டுகளாக பல கிலோமீட்டர் பயணித்தே தமது தேவைகளை நிவர்த்தி செய்கின்றனர். இதனை தடுக்க அச்சுவேலி வசாவுலான் வீதியில் வெறும் 400 மீட்டர் பிரதேசத்தினை திறப்பதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கட்ட முடியும். கொழும்பில் ஜனாதிபதி மாளிகையொட்டிய வீதி பாதுகாப்பு காரணத்துக்காக 15 ஆண்டுகள் மூடப்பட்டிருந்த நிலையில் அதனை திறக்க உத்தரவிட்ட ஜனாதிபதி எமது மக்களின் மனநிலையினை புரிந்து கொண்டு 34 ஆண்டுகளாக பூட்டி வைத்திருக்கும் இந்த வீதியை திறக்க உடன் உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மை பொருந்திய தலைவர்களே வேண்டும். பாராளுமன்றத்தில் பூச்சாண்டி காட்டும் தலைவர்கள் தேவையில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் விஸ்வலிங்கம் மணிபண்ணன் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தெற்கு லஞ்சம் ஊழலுக்கு எதிராக வெளிப்படையான மாற்றம் ஒன்றின் தேவைப்பாடு உணரப்பட்ட நிலையில் அதற்கெதிராக ஒரு அமைப்பு மாற்றத்தை உருவாக்கியது. அவ்வாறான ஒரு மாற்றம் தமிழ் மக்களிடையே வெளிப்படைத்தன்மை உள்ள அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்க வேண்டும். ஏனெனில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றத்துக்கு நாட்டின் லஞ்சம் ஊழல் பிரதான காரணமாக சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயத்திலும் தமிழ் தலைவர்கள் வெளிப்படையாக செயற்படாது பூச்சாண்டிகளாக செயற்பட்டனர். நான் ஜாழ் மாநகர முதல்வராக இருந்தபோது லஞ்சம் ஊழலுக்கு எதிராக வெளிப்படையாக முறைப்பாடுகளை பெறுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டோம். அது மட்டுமில்லாது புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களின் முதலீடுகளை மாநகரத்துக்கு கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடான நடவடிக்கைகளை மேற்கொண்டதோடு அவர்களின் நிதி உதவியுடன் கீழ் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்தோம் என தெரிவித்துள்ளார். தனித்து நின்று ஜனாதிபதியுடைய கட்சியால் நின்று செயற்பட முடியாது என்ற செய்தியை எல்பிட்டிய தேர்தல் முடிவுகள் சொல்லியிருப்பதாக ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுர்குமார் 42% வாக்குகளை பெற்றார். அந்த வகையில் 58% வாக்குகள் அவருக்கு எதிராக இருந்தது. ஜனாதிபதி தேர்தலின் பிறகு உடனடியாக ஒரு தேர்தல் நடக்கமாக இருந்தால் வாக்குகள் அதிகரிப்பதே வல்லமை. ஆனால் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை என்ற செய்தியை எல்பிட்டிய தேர்தல் நாட்டு மக்களுக்கு சொல்லியுள்ளது. அந்த தேர்தல் முடிவுகளின்படி தனித்து நின்று ஜனாதிபதியுடைய கட்சியால் ஆட்சி செய்ய முடியாது என்ற செய்தியும் சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் வாக்குகள் குறைவடைந்து கொண்டே செல்கிறது. எனவே தமிழ் பேசுகின்ற மக்கள் ஆழமாக சிந்தித்து தேர்தலில் தங்களது பிரதேசங்களுக்காக பணியாற்றக்கூடிய நல்லவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற April 21 தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மற்றொரு அறிக்கையை வெளியிட உள்ளதாக பிரித்துரைகள் உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். உய்தனாயுடு தாக்குதல் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ்ஐ இமாமின் அறிக்கையை இன்று வெளியிட உள்ளதாக உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த அறிக்கையினை கட்சியின் தலைமையகத்தில் வைத்து இன்று 10:00 ஊடகங்களுக்கு வெளியிட உள்ளதாக அவர் தெரிவித்தார். April 21 தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதியரசர் ANJD அல்விஷின் அறிக்கையை உதய கமன்பில கடந்த 21 வெளியிட்டார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான ரவி செனவிரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளரும் தற்போது சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சருமான சாணி அபேசேகர் ஆகியோர் மீது இந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக உதய கமன்பில தெரிவித்தார். இந்தபடியும் இலங்கையின் அரசியல் அரங்கில் அண்மையில் பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் பற்றி இதற்கு முன்னர் ஒரு வார்த்தை கூட பேசாத அரசியல் தலைவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது இது பற்றி பேசுவதாக கொழும்பு பேராயர் கல்டினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நேற்று இடம்பெற்றது. குறித்த மாநாடு விக்கிரவாண்டியில் உள்ள சாலையில் பாரம்பரிய கலை நிகழ்வுடன் நேற்று மாலை 4 ஆரம்பமாகியது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாநாட்டுக்கு வந்து திடலில் இருந்த ரசிகர்களை சந்தித்ததை அடுத்து கட்சியின் கொள்கைகள் விளக்கும் ஒரு காணொளி திரையிடப்பட்டது. இதையடுத்து 100 கம்பத்தில் கட்சி கொடி ஏற்றி வைத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்றினார். கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஏராளமானோர் சென்று நேற்று முன்தினம் மாலை முதலே மாநாட்டு திடலை நோக்கி வரத் தொடங்கியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. மேலும் தற்போதைய அரசியல் களம் எதிர்கால அரசியல் இந்திய அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றம் கல்வி சுகாதாரம் மற்றும் ஆட்சி மாற்றம் என்பவை தொடர்பில் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணத்தை திருத்தம் செய்வது தொடர்பான மேலதிக தகவல்களை கோருமாறு இலங்கை மின்சார சபைக்கு அறிவிக்க இன்று நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தொடர்பாளர் பணிப்பாளர் ஜேனாத் கேரத் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் 3rd காலாண்டு மீளாய்வுக்காக
இலங்கை மின்சார சபை அண்மையில் கட்டண திருத்தத்துக்கான முன்மொழிவை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்தது. முன்மொழியப்பட்ட மீளாய்வுகள் இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதிகாரிகளால் கலந்துரையாடப்பட உள்ளதாக நிறுவன தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்துள்ளார். ஆணைக்குழுவுக்கு கூடுதல் திருத்தங்கள் தேவைப்பட்டால், மேலும் நடவடிக்கைகள் தேவைப்பட்டால் இலங்கை மின்சார சபைக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த ஆண்டில் முதல் காலாண்டுக்காக மின்கட்டண திருத்தங்கள் மார்ச் 4 மேற்கொள்ளப்பட்டன. இப்போது அனைத்து பிரிவுகளுக்கும் 21.9% மின்கட்டணம் திருத்தப்பட்டது. 2வது காலாண்டின் மின் திருத்தம் ஜூலை 16 மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அனைத்து பிரிவுகளுக்கும் 22.5% மின்கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அருகம்குடா தாக்குதல் எச்சரிக்கையை அடுத்து ஆஸ்திரேலியர்கள் உட்பட பெருமளவான சுற்றுலாப் பயணிகள் நாட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே அருகம்குடா பிரதேசத்தில் ஆஸ்திரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சந்தேக நபர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்களிடமிருந்து பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சந்தேக நபர்கள் மூவரும் கொழும்பு, யாழ்ப்பாணம் மற்றும் மாவனல்ல பிரதேசங்களில் பதுங்கியிருந்த போது பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகள் சலுகைகள் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பத்தேகமபில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பது, கவனித்துக் கொள்வது மக்களின் தேவையில்லை என தெரிவித்துள்ள அவர், சுற்று நிருபங்கள், பாராளுமன்ற சட்டங்கள், அரசமைப்பு ஏற்பாடுகளின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசேட சலுகைகள் சிறப்புரிமைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அந்த சுற்று நிருபங்களில் சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நாங்கள் நிராகரிப்பதாக இருந்தால் அதை நிராகரிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு அணியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளது என கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பன்னி மாவட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் முடிவடைந்து 15 கடக்கிறது. இந்த 15 எமது மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட மக்கள் நாளாந்தம் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இவர்களின் ஒரு போராட்டத்திலாவது ஜேபிபி கலந்து கொண்டுள்ளதா? வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டம் இடம்பெற்று வருகிறது. அரசியல் கைதிகள் விடுதலைக்காக போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நிறைவேற்ற வேண்டும். அப்படி கூறுகின்றபடியால் போருக்கு பின்னர் ஒரு தீர்வு காண்பதற்கான நாடகமாவது இங்கு நடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒரு தீர்வில்லாத யோசனையை கொண்டு வந்தால் அதை தமிழ் மக்கள் நிராகரிப்பார்கள். நிராகரித்தால் இனப்பிரச்சினை தொடர்ந்து இருக்கும். அப்படி தொடர்வதாக இருந்தால் சர்வதேச மட்டத்தில் தமக்கு தேவையற்ற அழுத்தங்கள் வரும் என்கின்ற ஒரு பிடியாவது நாங்கள் இன்று வைத்துள்ளோம். அந்த பிடியை இல்லாமல் செய்வதற்குத்தான் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டு வடக்கு கிழக்கில் சரித்திரத்தில் முதல் தடவையாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவோடு அதை நிறைவேற்றி உலகத்துக்கே தமிழ் மக்கள் இந்த அரசியலமைப்பை ஆதரித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை காட்டுவதற்கு முயல்கிறார்கள். இதுதான் நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால். ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நாங்கள் நிராகரிப்பதாக இருந்தால் அதனை நிராகரிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு அணியாக இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளது என தெரிவித்துள்ளார். சைக்கிள் சின்னம் இந்த தேர்தலில் வடக்கு கிழக்கில் குறைந்தது 10 பெற்றுக்கொள்ள வேண்டும். பன்னியில் நாங்கள் 2 பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மகப மற்றும் அனுராதபுரம் வரையான ரயில் பாதை புனரமைக்கப்பட்டதன் பின்னர் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறை வரையான ரயில் சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதி புகையிரத பொது முகாமையாளர் என்ஜே இந்தி புலகை விடுத்துள்ள அறிவித்தலில் தெரிவித்துள்ளார். ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் தினமும் வடக்கு ரயில் பாதையில் பயணிக்கும் எனவும் ரயில் கடவைகள் பயன்படுத்தும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயல்படுமாறு ரயில்வே திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி இந்த ரயில்வே நேரே அட்டவணையின் அடிப்படையில் கொழும்பு கோட்டையிலிருந்து காலை 6:05 புறப்படும் ரயில் பிற்பகல் 12:38 திருகோணமலை அடையும். பிற்பகல் 1:30 திருகோணமலையிலிருந்து புறப்படும் ரயில் 7:59 கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும். கொழும்பு கோட்டையிலிருந்து காலை 5:45 புறப்படும் ரயில் பிற்பகல் 3:15 மட்டக்களப்பை சென்றடையும். மட்டக்களப்பிலிருந்து பிற்பகல் 1:40 ரயில் 8:55 கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும். மட்டக்களப்பிலிருந்து 6:10 புறப்படும் ரயில் 8:55 கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும்.